பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகக்கள் அதை எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறது தான் கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்தது இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறதே இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாம் உண்ணக்கூடிய உணவு முறை அது ஒரு காரணம் அடுத்தது குடிக்கக்கூடிய தண்ணி அது எல்லாமே இன்றைக்கி கெமிக்கலாக மாறிப்போச்சு மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் யாரும் இப்போ சிறுநீர் கழிக்கிறதில்ல அப்போல்லாம் அடிக்கடி வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிறுநீர் கழிப்பாங்க இன்றைக்கி காலையில் போனால் மறுபடியும் சாயந்தரம் தான் அந்த விஷயத்துக்கு வராங்க அந்த அளவுக்கு அடக்கி வைக்கிறாங்க சிலர் நான் அதிக மணி நேரம் டிராவல் பண்ணுறீங்க பஸ்ஸில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்காது அப்படி வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த சுகாதாரம் கருதி அவங்க வந்து அந்த யூரின் போகிறத அடக்கி வச்சுக்கிறாங்க இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் அந்த அதாவது கெமிக்கல் தான் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போது என்னுடைய தாத்தாலாம் மருந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாருன்னு பார்த்திங்க அப்படின்னா யாருக்காவது இது மாதிரி இருந்தேன்னா யாராவது ஒருத்தருக்கு அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார் வந்த உடனே மருந்து மாட்டார் அப்படியா சரி நீ நாளைக்கு வா வரும்போது ஒரு பத்து ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்பாரு ஏன்னா இவருக்கு வெத்தலை பார்க்க போடுற பழக்கம் இருக்குது இவருக்கும் தேவைப்படுது அப்படின்றதுனால ஒரு பத்து ரூபாய்க்காக வாங்கிட்டு பாரு மருந்துக்கு ரெண்டு வெத்தலை தான் தேவை வரும்போது பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரு சரின்னா அடுத்த நாள் காலையில் அவர் வந்துடுவார் வந்த உடனே என்ன பண்ணுவார்னால் அந்த வெத்தலையை வந்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவார் வீட்டுக்குள்ளே போனதும் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதை நாலாம் மூணாக மடித்து கொண்டு வந்து வாயை ஆணு திறம்பாரு அவர் திறந்தது லவக்கணுன்னு உள்ளே உண்டியெல்லாம் காசு போடுற மாதிரி லவக்கணுன்னு உள்ளே போட்டு வாயை மூடி விட்டுருவார் வாயை திறக்காமல் மெல்லணும் அப்படிம்பார் சரின்னா அவர் வாயை திறக்காமல் மெல்லதையும் நல்லா மன்னட்டியாம்பார் மண்ணுனதையும் சரி முழுங்கு அப்படிம்பார் முழுங்கிருவார் அவர் சரிட்டு எதை எவ்வளோங்க அப்படின்னா எதை கொடுக்குறதை கொடுத்துட்டு போ அப்படின்பாரு அவர் கேஷுவலாக பேசுவார் அப்படி இதை வந்து நான் ரொம்ப நாள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஆள் என்ன பண்ணுறாரு வெத்தலை வாங்கிட்டு வர சொல்கிறாரு ஆனால் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு நமக்கு சொல்லாமல் என்னவர் பண்ணுறாரு அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் சரின்னு இது மாதிரி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இவர் இது மாதிரியான கேஸ் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கு செடி பக்கமாக போவார் அப்போ தான் யோசனை பண்ணேன் சரி தாத்தா ஏதோ ஒரு சூச்சனை பண்ணுறாரு அப்படின்ட்டு சரி இது இன்றைக்கி இவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணினேன் அப்போ அவர் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வந்த வெத்தலை அந்த வெத்தலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெத்தலை எடுத்துக்குவார் இந்த ரெண்டு வெத்தலை எடுத்து ரெண்டு வெத்தலையிலையும் காம்பு கிள்ளிடுவார் இதை காம்பி கிள்ளி தனியாக வச்சுருவார் வெத்தலையில் பின்பக்கம் சுத்தம் பண்ணிடுவார் இந்த விஷயத்தை அவர் மறக்காமல் பண்ணுவார் பின்பக்கம் சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா இந்த எருக்கம் பூ வந்து இப்போ நம்ம கொத்த அவங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரெண்டு பூ ரெண்டு மொக்கு மட்டும் எடுப்பார் இந்த இந்த ரெண்டு மொக்கை மட்டும் எடுத்து அந்த வெத்தலைக்குள்ள வச்சு மடித்து இப்படி கொண்டு வருவார் ரைட் இப்படி கொண்டு வந்தது என்ன பண்ணுவார்னா வந்திருக்கக்கூடிய அந்த அதாவது சிறுநீரக கல்லால் பாதிக்கப்பட்ட நோயாளி வரும்போது என்ன பண்ணுவார்னா இப்படி கொண்டு வந்தது வாயை தரக்க சொல்லி வாய் பாய் மூடிவாது ஓகே இதுமாரி மெல்ல சொல்லுவார் நல்லா மென்னை பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா பாய் மூடிட்டே இருக்கு சொல்லிட்டு நல்லா முன்னிட்டே அப்படிம்பார் ம் அப்படின்னு சொன்னது சரி அப்படியே முழுங்கிரும்பார் முழுங்கிருவாங்க இப்போது அந்த மெத்தலை வெத்தலையை நல்லா மென்று முழுங்கி அந்த சாரோட அவர் எஸ்என்ஸ் முருங்கின பிறகு அடுத்து என்ன சொல்லுவார்னா நீ பத்து நாள் கழித்து ஏதாவது தொந்தரவு இருந்தா வா இதில் சரியாக போயிடும் கிளம்பு அப்படின்டுவார் அவர் பண்ணணும் அந்த எளிமையான வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையும் இந்த எருக்கும் மொக்கு வெடித்த பூ பயன்படாது வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இளம் மொட்டு அதை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கல் பாதிப்பில் இருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபட்டு வந்துடலாம் சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பில் இருக்கிறவங்க முக்கியமாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறைகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது முட்டை கோழி பால் தயிர் இது மாதிரிலாம் சேர்த்தக்கூடாது மோர் எடுத்துக்கலாம் இது மாதிரி சில உணவு முறை மாற்றங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் அந்த சிறுநீரக கல் பிரச்சனை அவங்களுக்கு வராது இது இதை பற்றின மேலும் ஏதாவது ஆலோசனை தேவைன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அலுவல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனை தருவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்